இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவ். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளில் போக போக எல்லாமே எலக்ட்ரிக் நீங்கள் அதிகமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு நபரா? ட்ரெயின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அது போக நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற ஒரு நபரா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் தான் விஜய். வெல்கம் டு கிங் தாட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வே இருக்காங்களே, அவங்க இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி தான் இனிமேல் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற இந்த ரூல்ஸ் வந்து நைட்டு 10 PM அப்புறம் உள்ளே நடக்கிற ரூல்ஸ் இது எல்லாமே. ஸோ பகலில் எந்த ரூல்ஸும் கிடையாது. நைட் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரெயினில் ராத்திரி ஆயிடுச்சுன்னா இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணுமா? ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா பேசஞ்சர் இருக்காங்களே யாருமே லைட்டு போடக்கூடாது, ட்ரெயினில் தேவையில்லாமல் லைட் எரியக்கூடாது அப்படின்னு இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோனில் அதிகமாக பாட்டு கேட்குறது இல்லை யார்ட்டையாவது சத்தமாக பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசஞ்சருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை காரணமாக வச்சு 10 மணிக்கு மேலே ஃபோன் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா, யார்ட்டையும் சத்தமாக பேசக்கூடாது, அது போக பாட்டும் அதே மாதிரி சத்தமாக வச்சு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி சவுண்டாக செய்கிற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இனிமேல் செய்யக்கூடாது ராத்திரி 10 மணிக்கு மேலே. ஸோ இது வந்து ரெண்டாவது ரூல்ஸாக பார்க்கப்படுது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேயில் பாதுகாப்புக்குன்னு எஸ்கார்டு வச்சுருப்பாங்க, அப்புறம் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களே, இவங்க யாருக்கிட்டையுமே ஹார்ஸாக நடந்துக்கிற கூடாது, பேசஞ்சர் யாருமே ஹார்ஸாக எதுவுமே பேசிடக்கூடாது. ஸோ இப்படி பேசுனீங்க அப்படின்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது காரணமே இல்லாமல் யாராவது பேசுனீங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ரயில்வேயில் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்ல ராத்திரி, ஸோ அப்படி ராத்திரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், ரயில்வே எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே அதுக்கு தான் முழு பொறுப்பு அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு அப்படின்னு இப்போ இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியன் ரயில்வே சொன்ன ஒரு ரூல்ஸு. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் விஜய் கிங் தாட். பாய்.